வணக்கம் நண்பர்களே. காமன் எண்டோஸ்கோப் ரிப்போர்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் லாக்ஸ் எல்இஎஸ் என்றால் என்ன என்று பார்த்தோம், ஜிஆர்டி பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் ஈசோஃபெஜைட்டிஸ் என்ற பிரச்சனையை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம், அதாவது உணவு குழாய் புண். எண்டோஸ்கோப் எடுத்த பலரும் உங்கள் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கலாம், இந்த மூணு ரிப்போர்ட்டுமே ஒன்றா கூட வந்திருக்கலாம். லாக்ஸ் எல்இஎஸ், ஜிஆர்டி, ஈசோஃபெஜைட்டிஸ் அல்லது அக்யூட் ஈசோஃபெஜைட்டிஸ், குரானிக் ஈசோஃபெஜைட்டிஸ் என்று பல விதமான ரிப்போர்ட் வந்திருக்கலாம். அதில் நாம் இன்றைக்கி பார்க்குறது பொதுவாக ஈசோஃபெஜைட்டிஸ் என்ற உணவு குழல் புண் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முன் பதிவிட்ட இரண்டு வீடியோ, கேர்ட் மற்றும் லாக்ஸ் எல்இஎஸ், அந்த பிரச்சனை அதற்கான தீர்வுகளும் இதிலே கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் கேர்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் போய் பார்க்கலாம், அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஈசோஃபெஜைட்டிஸ் என்றால் முதல்ல என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, உணவு குழாயில் ஏற்படக்கூடிய புண். நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு வாய் வழியாக இறப்புக்கு சென்று சேர்கின்றது. வாய்க்கும் இறைப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு குழல் வடிவிலான ஒரு தசை, இதுதான் ஈசோஃபெகஸ் என்ற உணவு குழல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனுடைய அமைப்பு தான் இது. ஸோ இந்த ஈசோஃபெகஸில் என்னெல்லாம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னா, மெயினாக புண் தான் வரும், வேறு எந்த ஒரு புதிய நோய் வருவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஸோ இந்த ஈசோஃபெஜைட்டிஸ் என்ற உணவு குழாய் புண் வந்தால் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் என்றால், நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு பகுதியில் ஏற்படக்கூடிய பிடிப்பு, சில நேரங்களில் மூச்சு விடுவதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், பயம், மனப்பதற்றம் மற்றும் உணவு மேலெழுதல், இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் இவை உணவு குழாய் புண்ணாக இருக்கலாம். தொடர் ஏப்பம், தொடர்ச்சியாக இருதய பகுதி கனமாக இருப்பது மற்றும் உட்கொண்ட உணவு மேலெழுதலை போன்ற உணர்வுகள் தொடர்ந்து இருப்பது போன்றவையெல்லாம் ஈசோஃபெஜைட்டிஸ் இருப்பதற்கான அறிகுறிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த அறிகுறிகள் இருப்பவர்கள் என்னெல்லாம் செய்து கொள்வார்கள் என்றால், இந்த மூச்சுத்திணறல் இருப்பதனால மூச்சு சம்பந்தமான பிரச்சனை ஏதேனும் இருக்குமோ அல்லது இருதய சம்பந்தமான பிரச்சனை இருக்குமோ என்று பயந்து இருதய டாக்டர்கிட்ட பார்க்குறது, மூச்சு டாக்டர்கிட்ட பார்க்குறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஏன் சார் ஈசோஃபெஜைட்டிஸ் இருந்தால் மூச்சுக்குழல் அடைப்பு வருது, மூச்சு விடுறதில் ஏன் சிரமம் வருது, ஏன் மனப்பதற்றம் வருகிறது, ஏன் பயம் வருகிறது என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே இந்த பதிவு நான் ஓரளவுக்கு சொல்லியிருந்தாலும் இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இது உணவு குழல், இது நம்முடைய உணவு குழல். இதோட பேரலலாக தான் நம்முடைய மூச்சுக்குழலும் இருக்கிறது. இதனுடைய பேரலல் இன்னொரு தசை வடிவிலான தசையினாலான ஒரு குழல் தான் வந்துட்டு மூச்சுக்குழல். இதில் நாம் சுவாசிக்கக்கூடிய மூச்சு உள்ளே செல்கின்றது, இதில் நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு உள்ளே செல்கின்றது. இப்போ ஈசோஃபெஜைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய உணவு குழல் புண் இருக்கும் பொழுது இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய இறப்பில் இருக்கக்கூடிய கேஸ் மேலெழும் பொழுதோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய புண், ஈசோஃபெகஸ் உள் சுவரில் ஏற்படக்கூடிய புண், இந்த புண் இன்ஃப்ளமேட் ஆகும் பொழுது, அதாவது நம்ம ஏதாவது ஒரு செய்கிறாத ஒரு உணவை எடுத்துக்கிறோம், காரமான உணவை எடுத்துக்கிறோம், மசாலா பொருள், அதாவது உங்கள் கை காலில் இருக்கிற புண்ணு மேலே இதெல்லாம் போட்டால் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படுமோ அதே மாதிரியான பொருட்களை உள்ளே உட்கொள்ளும் பொழுது இந்த புண் என்னாகும்னா வீக்கமடையும், இன்ஃப்ளமேட் ஆகும். அந்த வீக்கத்தின் காரணமாக இந்த உணவு குழலானது மூச்சு குழலின் மீது ஒரு அலை இயக்கத்தை ஏற்படுத்தும். உணவு உட்கொள்ளும் பொழுது இந்த உணவு கீழே வருவதற்கு ஒரு அலை இயக்கம் நமக்கு தேவைப்படுகிறது, அதுதான் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த அலை இயக்கத்தின் காரணமாகவும் இந்த உணவு குழலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய புண் காரணமாக உணவு குழல் சற்று இயல்பை விட அதிகமாக விரிவடைந்தால் அது மூச்சுக்குழலின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதன் காரணமாக உங்களுக்கு ஒரு தற்காலிக மூச்சு திணறல் ஏற்படும். மூச்சு விடலில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மூச்சு விடுவீங்க. மூச்சு அடைப்புன்னா லேசாக ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி மூச்சு வாங்குறதா நம்ம மூச்சு திணறல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மூச்சில் ஏற்படக்கூடிய டிஸ்டர்பன்ஸ், இது எங்கே போய் இதனுடைய ரிஃப்ளெக்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா ஹார்ட் ரேட்டில் இருக்கும். இந்த ஹார்ட் ரேட் நம்மளுடைய இதய துடிப்பானது சற்று அதிகரிக்கும் அந்த மூச்சு திணறல் வரும்பொழுது. அப்போ இந்த ஆப்வியஸாகவே நமக்கு ஹார்ட் ரேட் அதிகமானால், இயல்பையோட இதய துடிப்பு அதிகமானால் எல்லோருக்கும் என்ன ஆகும், இதய சம்மந்தமான ஏதோ நோய் இருக்குமோ என்று சொல்லி ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ என்று பயம் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு சைக்கிளில் ஜாயின்ட் ஆகிக்கும். உணவு குழல் விரிவடையுது, மூச்சு குழல் மோதுது, மூச்சு சிரமம் வருது, தென் மூச்சு சிரமம் வர்றதுனால இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கிறது, அதனால் பயம் ஏற்படுகிறது. இந்த பயத்தின் காரணமாக இன்னும் அதிகமான இதய துடிப்பு ஏற்படும். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு இந்த ஈசோஃபெஜைட்டிஸ் இருக்கின்ற நபர்களை பயத்துக்குள்ளாக்குவது அல்லது ஒரு அவசர சிகிச்சைக்கு உங்களை உட்படுத்துவது வந்துட்டு இதுதான். பட் இது எல்லாமே தற்காலிகமானது தான், கண்டிப்பாக எந்த விதமான இதய சம்மந்தமான நோய்களை கொண்டு வராது, பயப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இருக்காது. சும்மா ஒரு நம்ம ஒரு டவுட்காக, ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக ஒரு இதய டாக்டர் பார்த்து இதய சம்மந்தமான நோய் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டீங்கனாலே போதும். அதன் பிறகு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது இதய நோய் வந்துடுமோ என்ற பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
சரி, இந்த ஈசோஃபெஜைட்டிஸ் யாருக்கெல்லாம் வரும் பொதுவாக அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த லாக்ஸ் எல்இஎஸ் என்ற பிரச்சனை உள்ளவர்கள், ஜிஆர்டி கேர்ட் என்ற பிரச்சனை உள்ளவர்கள், இந்த இரண்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கும் உணவு குழல் புண்ணாவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன் அப்படின்னு சொன்னால், உணவு குழல் புண்ணை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து போடக்கூடிய பொருள் புண் ஏற்படுத்துவதுன்றது குறைந்த சதவீதம் தான். ஆனால் இந்த இறப்பையில் சுரக்கக்கூடிய அமிலம் இருக்குது இல்லைங்களா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உட்பட பிற அமிலங்கள் எல்லாம், இவை இறப்பைக்குள் இருக்கிற வரைக்கும் தான் சேஃப், பிரச்சனை இல்லை. சம்டைம் இறப்பையே புண்ணாகிடும், பட் இறப்பையினுடைய உள் சுவர் வந்துட்டு கடினமானது, சற்று கடினமானது, இவற்றால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடனுடைய தாக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் இந்த லாக்ஸ்எல்இஎஸ் மற்றும் கேர்ட் இருப்பவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டமக் கண்டென்ட் மேலிருந்து வரக்கூடிய பிரச்சனை இருக்கும். அது டீட்டெயில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஸோ இந்த அமிலம் மேலே வர்றதுனால உணவு குழல் சுவர் பார்த்திங்கன்னா, உள் சுவர் மிகவும் மிருதுவானது தான், அது இறப்பை சுவர் போன்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உள்ளங்கை ஸ்கின் எவ்வளோ ஹார்டாக இருக்குது, இந்த கை ஸ்கின் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி இறப்பை சுவர் இந்தளவுக்கு ஹார்டாக இருக்குன்னு வச்சுட்டிங்கன்னா, நம்முடைய உணவு குழல் சுவர் இந்தளவுக்கு ஹார்டானது. ஸோ அப்போ என்ன ஆகுனா, இந்த அமிலத்தினுடைய தாக்கத்தை தாங்க முடியாமல் இங்கு புண் வருவதற்கு மிக மிக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த அமிலத்தினுடைய புண்ணினால் ஆற்றலினால் ஏற்பட்ட புண், இந்த புண்ணை ஆற்றுவதற்கு தான் நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட் பற்றி நம்ம பேசிருக்கின்றோம். ஸோ லாக்ஸ்எல்இஎஸ் அண்ட் ஜிஆர்டி இருந்தால் ஈசோஃபெஜைட்டிஸ் உணவு குழல் புண் வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போது இந்த இதற்கான தீர்வுகள் என்னெல்லாம் தீர்வுகள் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே கொடுக்கக்கூடிய பொருட்களை பார்த்து கொடுக்கணும். இந்த ஸ்டமக் கண்டென்ட் இறப்பை பொருட்கள் எதுவும் மேலே போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வாந்தி எடுப்பது அல்லது இந்த உணவு நீர் மேலெழுந்து வருவது போன்றவற்றை நாம் தவிர்த்தாலே ஈசோஃபெஜைட்டிஸ் என்கின்ற உணவு குழல் புண் படிப்படியாக ஆறிவிடும். அதே சமயத்தில் லாக்ஸ்எல்இஎஸ் ஜிஆர்டி ரெண்டுக்கும் இதே ட்ரீட்மெண்ட் தான், இதே மாதிரியான நடைமுறைகள் தான் நம்ம கையாள இருக்கின்றோம். அவற்றில் சிலவற்றை நான் சொல்கிறேன், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, வெளியிலிருந்து அனுப்பக்கூடிய பொருட்களில் காரம் இல்லாமல் இருக்க வேண்டும், மசாலா பொருட்கள் இருக்கக்கூடாது, வேறு எந்த காம்ப்ரமைஸ் அதில் கிடையாது. மினிமம் 3 to 4 months நம்ம ஒரு பிளான் டயட், ஆனால் கண்டினியூவாக எடுத்துக்கலாம், இன்டர்மிட்டன்ல அதாவது பிரித்து எடுத்துக்கலாம், ஒரு நாளைக்கு 4 times 5 times கூட சாப்பிடலாம். ஆனால் மசாலா காரம் போன்ற உணவுகள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஆல்கஹால் இருக்கக்கூடாது, ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது. இந்த ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இருப்பவர்களுக்கு தான் குரானிக் ஈசோஃபெஜைட்டிஸ் நாள்பட்ட உணவு குழல் புண்ணாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நாள்பட்ட புண் இஃப் இட் இஸ் லெஃப்ட் அன்ட்ரீட்டட் இட் மே லீட்ஸ் டு கேன்சர். சரியாக பராமரிக்கலை, வைத்தியம் பண்ணிக்கலை, நம்ம இந்த ஆல்கஹால் ஸ்மோக்கிங் காரம் மசாலா போன்றவற்றை விடலை, தொடர்ச்சியாக நம்ம அதை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறோன்னா அதுதான் ஃப்யூச்சரில் கேன்சர் மாதிரியான பிரச்சனையாக மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஸோ ஆகவே இந்த நடைமுறைகளை பின்பற்றுவது மிக மிக அவசியம். அடுத்து ஸ்டமக் கண்டென்ட், அதாவது இந்த இறப்பை இருக்கக்கூடிய அமிலமோ உணவுப் பொருட்களோ மேலே வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் மேலே வரும், யாருக்கெல்லாம் அடிக்கடி வாமிட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று இந்த ஜிஆர்டி அண்ட் லாக்ஸ்எல்இஎஸ் இருக்கிறவங்களுக்கு வரும், ரெண்டாவது ஆல்கஹாலிக்ஸுக்கு வாமிட் எடுக்கிற பழக்கம் இருப்பவர்களுக்கு ஈசோஃபெஜைட்டிஸ் வரலாம், மூன்றாவது ரொம்ப காமனாக ப்ரெக்னென்ட் உமன்ஸ், நம்ம மகப்பேறு காலங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முதல் 3-4 மாதங்கள் என்ன இருக்கும், காலையில் அந்த மார்னிங் சிக்னஸ் என்று சொல்லக்கூடிய காலை நேர வாந்தி இருக்கும், இந்த வாமிட் காரணமாக அவர்களுடைய உணவு குழல் புண்ணாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவை தற்காலிகமானதாகவோ அல்லது நாள்பட்டதாகவோ மாறுவது, அதை சிகிச்சை எடுத்துக்கொள்கின்ற விதத்தில் அது இருக்கிறது. அடுத்ததாக யாருக்குன்னா, ஒரு அக்யூட்டாக ஒரு ஃபீவர் இருக்குது, வைரல் ஃபீவர்னால் வாமிட் வருது, டைஃபாய்டினால் வாமிட் வந்துட்டுருக்கு, அல்லது எதாவது ட்ரக்ஸ் ரியாக்ஷனால் வாமிட் இருக்குது அப்படின்னா, அவையெல்லாம் தற்காலிகமான உணவு குழல் புண்ணை ஏற்படுத்தும். ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம்னா அது நிரந்தர புண்ணாக மாறாமல் பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ தீர்வுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த உள்ள வெளியிலிருந்து அனுப்பக்கூடிய பொருட்கள் மிதமாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் ஒரு உங்கள் டாக்டர்கிட்ட பார்த்து சரி பண்ணிக்க வேண்டியது மிக அவசியம். இந்த ஸ்டமக் கண்டென்ட் மேலே வராமல் இருப்பதற்கு மருந்து மிக மிக அவசியம். இந்த பழக்க வழக்கங்கள் எப்படி நம்ம அவசியமாக இருக்கிறதோ, அதே சமயத்தில் சித்த ஆயுர்வேத நேச்சுரோபதி ஆங்கில மருத்துவ ஹோமியோபதி மருத்துவ வெற்றி எல்லாவற்றிலும் அல்சருக்கு ஈசோஃபெஜைட்டிஸ்க்கென்று எல்லாவற்றிலும் ஒரு ஒரு சாய்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே ஒன்றை பின்பற்றி அதில் பலன் கிடைக்கலன்னா இன்னொரு சாய்ஸுக்கு போகிறதுல எந்த தவறும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே 2 times எண்டோஸ்கோப் பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் டாக்டர் கொடுத்த மருந்து பயன் கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் இன்னொரு சிஸ்டம் ஆஃப் மெடிசனுக்கு போகிறது நலம் பயக்கும். அடுத்ததாக லாக்ஸ்எல்இஎஸ் ஜிஆர்டி ஈசோஃபெஜைட்டிஸ் உணவு குழல் புண் மூன்றிற்குமான காரணங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்தது. வால்வ் லூஸாக இருக்குது,
அதனால் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் வருது. ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் வந்து அமிலம் பட்டதுனால இசோஃபெஜைட்டிஸ் வருது. மூன்றும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தது. இதற்கான தீர்வுகளும் ஏறத்தாழ ஒரே மாதிரி தான். இதற்கான சிகிச்சை கையாளும் முறை என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டாம் என்பதும் ஏறத்தாழ ஒரே மாதிரி தான். அதில் குறிப்பாக சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக அவசியம். அதனோடு கூட நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்ள வேண்டும். காலம் தாழ்ந்து உணவு உட்கொள்வதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு மணிக்கு உட்கொள்ள வேண்டிய உணவை நீங்கள் 3 மணிக்கு சாப்பிட்றதுக்கு முயற்சிக்கிறீங்க அப்படின்னா, அந்த 2 மணி நேரம் இறப்பையில் சுரக்கக்கூடிய அமிலமானது மேலெழுந்து இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த புண் மேலும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, புதிய புண் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ காலம் தாழ்த்தாமல் உணவு உட்கொள்வது மிக மிக அவசியம். 2வது, காரம் இல்லாமல் மசாலா இல்லாத உணவுகளை, திட உணவுகளை நன்கு மென்று உட்கொள்வது மிக அவசியம். காரணம் என்னென்னா, இது புண் இருப்பது ஈசோஃபெஜைட்டிஸ், அதாவது உணவு குழலில் புண் இருக்குது. ஸோ நீங்கள் உட்கொள்ளக்கூடிய எந்த பொருளும் உணவு குழல் மீது உணவு குழலோடு சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணும். அப்போ அந்த ட்ராவல் டைமில் என்ன ஆயிரும் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய புண்ணின் மீது ஒரு ஃபிசிக்கல் டேமேஜ் உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகவே இந்த புண்ணின் மீது நீங்கள் உட்கொள்ளக்கூடிய பொருட்களின் தாக்கம் ஃபிசிக்கலாக இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா, நன்கு மென்று கூழ் போல உணவை உள்ளே விழுங்குவது மிக 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 அவசியம். அடுத்ததாக, உட்கொண்டவுடன் குனிந்து வேலை பார்ப்பதை நிறுத்த வேண்டும். இந்த ஜிஆர்டி, லேக்ஸ், எல்இஎஸ் இவற்றுக்கு அனைத்துக்குமே இந்த குனிந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. நிறைய பேஷண்ட் நம்ம பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக வந்து வேதாரண்யம்லேருந்து ஒரு நண்பர் தொடர்பு கொண்டு ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க. அவர் 2-3 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அவங்களுடைய பணி பார்த்திங்கன்னா, கீழே குனிஞ்சே தான் அவருடைய 7-8 மணி நேரம் பணியாற்றணும். அந்த கீழே குனிந்து வேலை பார்க்குறதுனாலேயே வந்த பிரச்சனை அவருக்கெல்லாம். ஸோ இது போன்ற சில நடைமுறை மாற்றங்களை நாம் செய்து கொள்வதன் விளைவாக ஒரு பெரிய முன்னேற்றத்தை உடலில் காண முடியும். இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம ஈஸியாக வெளியேற முடியும். ஸோ குனிந்து வேலை பார்க்கின்ற நபர்கள் உணவு உட்கொண்டவுடன் செய்யாமல் குறைந்தபட்சம் ஒரு 45 நிமிடம் ஓய்வுக்கு பிறகு நீங்கள் வேலை செய்வது இந்த லேக்ஸ் எல்இஎஸ் என்ற பிரச்சனை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ளும். இந்த வால்வ் டைட் ஆகிறதுக்கு, மேலும் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஏதுவாக அமையும். அடுத்ததாக, உணவு உட்கொண்டவுடன் கனமான பொருட்களை தூக்குவதை நாம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. 3வது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இசோஃபெஜைட்டிஸ் இருப்பவர்களுக்கு இரவு நேரத்தில் ஏற்படக்கூடிய நெஞ்செரிச்சல் இவை தவிர்க்க வேண்டுமென்றால், இரவு நேரங்களில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவின் காலமானது 7 மணிக்கு முன்பாக இருக்க வேண்டும். அதிகபட்சம் 8 மணிக்கு முன்பதாக இருக்க வேண்டும். இரவு நேரத்தில் நீங்கள் ஒரு 12 மணி 1 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பொருட்களை, ஃபார் எக்ஸாம்பிள், அது ஒரு சின்ன ஒரு பழமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலையாக இருக்கலாம், ஒரு 2 பேரிச்சம்பழமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு திடப்பொருட்களை அந்த நடுராத்திரியில் ஒரு டைம் என்ன சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஓய்வுக்கு பிறகு முழுமையாக பாடி வந்து நீங்கள் ஃப்ளாட்டாக படுக்காமல் உங்களுடைய நெஞ்சு பகுதி சற்று உயர்ந்த வண்ணம் படுப்பது ரொம்ப சிவியராக இருப்பவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதுவும் ஈவன் காலையில் ப்ரஷ் பண்ணும்போது கூட ரொம்ப குனிஞ்சி, ரொம்ப ஒரு மாதிரி இந்த ரிஃப்ளக்ஸ் வர மாதிரி இருக்கா, வாய்க்குள்ளே கைவிட்டு பண்ணுறது போன்றவற்றையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது, சின்ன சின்ன மாற்றங்கள் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையில் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும். இவை தான், இவற்றையெல்லாம் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக இந்த பிரச்சனை வெளியில் வந்துடலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு 3000-4000 பேர் நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு பேசிகிட்டு இருக்கிற அந்த வீடியோவை. ஸோ இந்த மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்ளும் பொழுது லேக்ஸ் எல்இஎஸ், ஜிஆர்டி, இசோஃபெஜைட்டிஸ் இது 3க்கும் மிகப்பெரிய அளவுக்கு உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், பயன்படுத்துங்க, பிறரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கேள்விகளை கமெண்டில் கேளுங்கள். வேல்யூபிள் கேள்விகளுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பதில் கொடுக்கலாம். அடுத்த வீடியோவில் நாம் ஆண்ட்ரல் கெஸ்ட்ராய்டிஸ் என்று சொல்லக்கூடிய இறப்பை பகுதி புண் பற்றி பார்க்க இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.